ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. ஸோ நேற்றோட வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து அடிப்பட்டம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா சீட்ஸு. ஸோ நீங்கள் எந்த புது விதமான கிழங்கு வகைகள் வளர்த்தாலும் சரி, இல்லை விதைகள் நீங்கள் வந்து பூச்செடிகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், நீங்கள் போடுறீங்க வாங்குறீங்க அப்படிங்கும்போது, ஸோ ஒட்டுக்காக வந்துட்டு நீங்கள் எல்லா ஒரு 10-20 வெரைட்டி நீங்கள் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஸோ எல்லா 10 வெரைட்டியும் 20 வெரைட்டியும் வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஸோ அளவாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 வெரைட்டி வாங்குங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, அது வந்து ஜெர்மினேஷன் ஆயிடுச்சா, ஜெர்மினேட் ஆகுதா, எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இனி மற்ற விதைகள் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் விதை கிழங்குகள் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு கிழங்கு வகைகள் நீங்கள் வாங்கும்போது ஸோ இந்த சீசனில் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். எல்லா கிழங்கு வகைகளுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் அளவாக வந்து ஒரு வகை அப்படிங்கிறத மட்டும் வாங்குங்க. இப்போ வந்து கொடி உருளையிலே பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு நார்மல் கொடி உருளை இருக்குது, அதில் வந்து டாட் வந்த மாதிரி இருக்குது, வெத்தலைவள்ளி கிழங்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த கிழங்கு வந்துட்டு உங்களுக்கு அது வந்து கீழே மண்ணு கீழே வளருமா, இல்லை வந்துட்டு கொடியாக போகுமாம். ஸோ கொடியாக போகும் அப்படின்னா அதுக்கான லைஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் நீங்கள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. மஞ்சளே ஒரு 7-8 வகைகள் இருக்குதுன்னு வைங்களேன், மஞ்சள், அதுக்கப்புறமா இஞ்சி அதில் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ பர்டிகுலராக கண்டிப்பாக ஒரு மஞ்சள் செடியாவது வந்து வளருங்க. ஸோ மஞ்சளை நார்மலாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, பூசு மஞ்சளாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு சமையல் போடுற மஞ்சளாக இருக்கட்டும், அதை வந்து கண்டிப்பாக வந்து வளருங்க. ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து அதிகமாக தரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்குகள் தான். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு விதை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான லைஃப் என்ன, ஒரு இப்போ விதை போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளில் வளரும், அது வந்து எவ்வளோ நாளில் செடி பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் விதை யார்கிட்ட வாங்குறீங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி தெரியாமல், இது வந்து எப்படி வளரும் அப்படிங்கிறதே தெரியாமல் நீங்கள் விதைகளை வாங்கி அதுக்கு வந்துட்டு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கஷ்டம். ஸோ இதில் வந்து பூச்சி தாக்குதல் என்ன வரும், அதுக்கு வந்து என்னென்ன மருந்து, இது வந்து நீங்கள் ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இல்லை வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்னென்ன கொடுக்கணும், அது வந்து நல்லா வளர்க்க என்ன மாதிரியான பூஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த விதைகளை வந்து எவ்வளோ நாள் வந்து நம்ம அதை வச்சுக்கலாம், வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விதை ஒரு செடியோட லைஃப் என்ன அப்படிங்கிறத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில விதைகள் பார்த்துட்டிங்கன்னா 3 மாதம்தான் லைஃப், ஒரு சில விதைகள் வந்துட்டு உங்களுக்கு 1 வருஷம் வரைக்குமே காய், அதாவது செடி முளைச்சது வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இனி வந்துட்டு மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ மழை இருக்கும், குளிர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கான பாட்டிங் மிக்ஸில் மெயினாக வந்துட்டு மண் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து நம்ம காயர்லேயே வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாலுமே இனி வந்து கொஞ்சமாக மண் சேர்ந்த மாதிரியான பாட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இனி வர காலம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொடி வகைகள் வந்து ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம். கொடி வகைகள் அப்படின்னா அதில் வந்துட்டு அவரை இருக்குது, அவரையில் 2-3 ரகம், சுரக்காயில் 2-3 ரகம், புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி கொடி வகைகளில் நிறையா ரகங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ரகங்கள் கொடி வகைகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு வந்து படர்ந்து வளரும், இப்போ பாவக்காயில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து படரும். ஸோ அது வந்துட்டு நமக்கு சின்ன தொட்டிலேயே ஒரு 2 கம்பு ஊனி கூட நீங்கள் வளர்க்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் அவரைக்கொடியாக இருக்கட்டும், இல்லைனா பூசணி கொடி, புடலங்காய் கொடி, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாக படரக்கூடிய இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு படரும், அதுக்கு வந்துட்டு நம்மளால் வந்து பந்தல் ரெடி பண்ண முடியுமா, கீழே தரையில் படர விட போகிறோமா, இல்லை வந்துட்டு நம்ம பந்தல் மாதிரி வெறும் 4 பேக்கில் வந்துட்டு நம்ம பந்தல் வச்சு குச்சி நட்டி பந்தல் கட்டி நம்ம வந்து படர விட போகிறோமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மழை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மழை தண்ணீரை வந்து சேமித்து வைங்க. நீங்கள் புதுசாக விதைகள் வந்து முளைக்க வைக்கிறக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த ஒரு செடியோட க்ரோத்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மழை தண்ணீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.